பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் ஜெயம் டிவியின் வழியாக இந்த ரட்சணிய வார்த்தைகள் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மறுபடியும் ஆக மற்றும் ஒரு வாரத்தை காண செய்திருக்கிறார். ஒரு வாரத்தை காண்பது என்பதே அவருடைய கிருபை. இல்லைன்னா ஒரு நாளை கூட காண முடியாது, ஒரு மணி நேரம் கூட காண முடியாது. அல்லேலூயா. ஒரு வினாடியை நாம் கடக்கிறோம்னாலே அது அவருடைய கிருபை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார், கிருபையாக நம்மை வழிநடத்துகிறார். அதனால் இந்த வாரத்திலும் உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக அவருடைய பாதத்திலே நாம் ஜெபிப்போம். ஜெபித்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. நல்லவரே, உம்மை ஆண்டவரே ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த வாரம் முழுதும் எங்களோடு நீர் இருந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நீரே நல்லவர், நீரே நல்லவர் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரின் வாழ்க்கையை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து ஒவ்வொருவரோடு பேசுவீராக. மாம்ச எண்ணங்கள் எல்லாம் அழிந்து நிர்மூலமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓசியாவின் புஸ்தகம் 2:19-23 வசனங்களை நாம் வாசிப்போம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியில விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் இல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், நம்மை நியமித்துக் கொள்ளும் தேவன். அல்லேலூயா. நம்மை நியமித்துக் கொள்ளும் தேவன். அப்போ பாருங்க, நம்மை கர்த்தர் அவருக்காக நியமித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் அவருக்காக நியமித்துக் கொள்கிறார். நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், நாம் நியமிக்கப்பட்டவர்கள். எப்படி வந்து அவர் நியமித்துக் கொண்டிருக்கிறாராம்? முதல்ல நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ என்றென்றுமாய் அவரோடு வாழ்வதற்காக நம்மை அவர் நியமித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நித்திய விவாகம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-9 நாம் வாசித்தோம் என்றால் அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது மனவாட்டியாகிய சபையாகிய நாம் அவரோடு இணைய போகிறோம். நம்மை அவர் எங்கோ வாழ்ந்தோம், எங்கோ வளர்ந்தோம், எப்படியோ இருந்தோம் இல்லையா. நம்மை அவர் தேடி வந்து ரட்சித்து நம்மை மாற்றி நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்று கற்பித்திருக்கிறாரே, அதற்கு என்ன அர்த்தம்? நாம் நியமிக்கப்பட்டவர்கள், நாம் நியமிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாருங்க, நித்திய விவாகம், அந்த விவாகம் முடிவடையாது. இப்ப உலகத்தில் செய்கிற திருமணம் விவாகம் என்பது யாராவது ஒருத்தர் இறந்து விட்டாலும் கூட, பிரிந்து விட்டாலும் கூட அது முடிவடைஞ்சிடும். ஆனால் இயேசுவோடு செய்கிற அந்த விவாகம் இருக்கிறது, மணவாளனோடு செய்கிற அந்த விவாகம் இருக்கிறது, அது நித்தியமான விவாகம். என்றைக்கும் அது அழியாது, என்றைக்கும் அந்த உறவு முறியாது. அது நித்திய விவாகம். அதுதான் தேவனாகிய கர்த்தர் இங்க சொல்லுகிறார், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். ஆமென். அப்ப நித்திய விவாகத்துக்கென்று நாம் நியமிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார், எப்படி நியமித்துக் கொள்ளுகிறார்? நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய். அல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் அங்கே 10 நாம் வாசிக்கலாம். சகரியா 10 இப்படியாக வசனம் சொல்லுகிறது, அதை நாம் வாசிப்போம். சகரியா அங்கே பாருங்க, 10:6 வாசிக்கலாம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள்.
நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்பதாக இங்கே வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இங்க ஏசாயா 52:6 இதோ இங்கே இருக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னை எப்போது தேடுகிறாயோ இதோ இங்கே இருக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறாராம். அல்லேலூயா. அப்ப நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் நம்மை அவர் நியமித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நீதி, அவருடைய நியாயம், அவருடைய கிருபை, அவருடைய உருக்கமான இரக்கம் நம்மை அவருக்காய் நியமித்துக் கொள்ள அது வழி நடத்துகிறதா இருக்கிறது. அதனால பிரியமானவர்களே, லூக்கா 7:11-14 நாம் வாசித்தோம் என்றால், அங்கே ஒரு நாயின் ஒரு விதவையை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த அம்மா வந்து இயேசுவை தேடி போகல, இயேசுவை அவர்களுக்கு யார் என்று தெரியாது. ஆனால் அவரே தேடி போய் என்ன சொல்லுகிறார், மகளே அழாதே, மகளே அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டாராம். மரித்தவன் வீரோடு எழுந்து உட்கார்ந்தான். அல்லேலூயா. இந்த தேவன் அப்போ அவர் ஏன் இறங்கினார், அந்த ஸ்திரீக்கு ஏன் இறங்கினார்? அவர்கள் வந்து அவரிடத்துல வேண்டி கொண்டார்களா? இயேசு என்றால் யாருனே தெரியாது. அவர்கள் அழுது கொண்டே தன் ஒரே மகன் மரித்து விட்டானே என்று அழுது கொண்டே போகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் விதவை, கணவர் இல்லை, பிள்ளையும் மரித்து விட்டான். இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டே போகிறார்கள். இயேசு போய், மகளே அழாதே, அதுதான் இறங்குவது. நீதியும் நியாயமும் கிருபையும் முறுக்க இறக்கமுமாய் நான் உன்னை நியமித்துக் கொள்கிறேன் என்று சொன்னாரே, அது என்ன? அதுதான். அல்லேலூயா. அதுதான் அப்படி இறங்குகிறது. மகளே நீ அழாதே, மகளே நீ அழாதே. பாருங்க, அடுத்து நாம் வாசிக்கிறோம் அந்த வசனத்துல, உண்மையாய் நம்மை நியமித்துக் கொள்ளுகிறார், உண்மையாய் நம்மை நியமித்துக் கொள்ளுகிறார் என்பதாக, உண்மையாய் நம்மை நியமித்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார் என்பதாக வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ 2 தீமோத்தேயு 1:12 நாம் பார்க்கிறோம், அவர் நம்மை உண்மையாய் நியமித்து கொண்டிருக்கிறார். நான் அவரிடத்துல கொடுத்ததை அவர் அன்னால் மட்டும் நிறைவேற்ற வல்லவர் என்பதாக பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் அவர் கையில ஒப்பு கொடுத்தது. அப்ப என்ன ஒப்பு கொடுத்தாருங்க? பவுல் என்ன ஒப்பு கொடுத்தார்? அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அதை கர்த்தர் அன்னால் மட்டும் காத்து கொள்ள வல்லவர் என்பதாக பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப உண்மையானவர், நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அதனால் நாமும் அவருக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அவர் தான் உண்மையுள்ளவரா இருப்பாரு. நாம எப்படி வேணாலும் இருக்கலாம், கிடையாது. நாமும் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். நாமும் அவருடைய கட்டளை கீழ்ப்படினோம். நாமும் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளணும். நாமும் அவருக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவருக்காக நியமித்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்ப இப்படி நியமிக்கப்பட்ட நாம் என்ன ஆசீர்வாதத்தை பெறுகிறோம், என்ன பலன்? இப்படி கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? முதலாவது, அவர் நமக்கு மறுமொழி கொடுப்பார். 21 நாம் வாசிக்கிறோம், ஓசியா 2:21 மறுமொழி கொடுப்பார். அப்ப நம் ஜபங்களுக்கு அவர் பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். சங்கீதம் 91:15 அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச்சேன். நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். 1 4:9-10 யாபேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் ஒரு ஜபிக்கிறார், யாபேஸ் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜபத்திற்கு தேவன் அந்த ஜபத்தை அருளினார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்பதாக நாம் வாசிக்க முடியும். அப்ப யாபேஸ் ஜபித்த ஜபத்துக்கு மறுமொழி கர்த்தராலே உண்டாக்கப்பட்டது, கர்த்தராலே கொடுக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் யாபேஸ் நியமிக்கப்பட்டவன். அதே போல இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன ஜெபித்தாலும் அதற்கு மறுமொழி நிச்சயமாய் வரும். அதனால ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு பதிலே வரல என்று சோர்ந்து போயிடாதீங்க. தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபிங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. பதில் வரும் வரையிலும் ஜெபித்து கொண்டே இருங்க. அப்பொழுது நிச்சயமாக நமக்கு மறுமொழி கொடுக்கிற தேவன் நம்மை நம்முடைய ஜபங்களுக்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, அவர் என்ன செய்வார், நமக்கு என்ன ஆசீர்வாதம் வருகிறது? நமக்கு இறங்குவார். அல்லேலூயா. நமக்கு இறங்குவார். பாருங்க, நமக்கு இறங்குவார். 23 நாம் வாசிக்கிறோம், நமக்கு இறங்குவார். அப்ப ஏசாயா 54:8, எரேமியா 31:20 இந்த வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் போது நமக்கு அவர் இறங்குவார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. நித்திய உடன்படிக்கையோடு உனக்கு இறங்குவேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பத்திமேயு என்ற குருடனை குறித்து எல்லாருக்கும் தெரியும். மார்க்கு 10:46-52 வாசிக்கும் பொழுது இயேசு எரிகோவில் நுழையும் பொழுது என்பதாக வசனம் சொல்லுகிறது. லூக்கா 18:35-43 வாசிக்கும் பொழுது இயேசு எரிகோவை விட்டு புறப்படும் பொழுது என்பதாக நாம் வாசிக்கிறோம்.
அப்போ இந்த மனுஷன் எப்போதிலிருந்து கூப்பிட ஆரம்பித்தான், தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன் இந்த ரெண்டு சுவிசேஷங்களிலும் வெவ்வேறாக போடப்பட்டிருக்கிறது என்றால், அவன் இயேசு நுழையும் போது கேள்விப்படுகிறான் இயேசு வருகிறார் என்பதாக. அப்பொழுது அவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். அவர் எரிகோவுக்குள்ளே நுழைந்து எவ்வளவு நேரம் எரிகோவுக்குள்ளே இருந்தார் என்பதை நாம் அறியோம். அவ்வளவு நேரம் அவர் இருக்கும் வரைக்கும் அவன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். எல்லாரும் அதட்டுகிறார்கள், அமைதியாக சொல்லுகிறார்கள். இன்னும் அதிகமாக அவன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். அவர் வெளியே வரும் வரை, வெளியே புறப்பட்டு போகும் வரையிலும் அவன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். அப்ப இயேசு இறங்குகிறார். அவனுக்கு நின்று திரும்பி பார்த்து அவனை அழைத்து அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் ஜெபத்திற்கு பதில் பெறும் வரை நாம் ஜெபித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு இறங்குவார் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இறங்குவார் பிரியமானவர்களே. அதனால நாம் பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், வருஷ காலமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவோ ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு பதில் வருவதே இல்லையே, பதில் வரவே இல்லையே என்பதாக நாம் ஒருவேளை சோர்ந்து இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்திருந்தால், ஜெபத்தை விட்டு விடாதீங்க, ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. ஒருபோதும் அந்த பதில் கிடைக்கும் வரையிலும் ஜெபித்து கொண்டே இருங்க. பாருங்க, பத்திமை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். எவ்வளவு நேரம் அவர்கள் உள்ளே இருந்தார்கள் தெரியாது, எவ்வளவு நேரம் அவர்கள் உள்ளே இருந்தார்கள் என்பது தெரியாது. எரிகோனுடைய அந்த பட்டணத்துக்குள்ளே அவர்கள் எவ்வளவு நேரம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் அறியோம். அவர் எப்போ உள்ளே வந்தாரோ அப்பொழுது கூப்பிட ஆரம்பித்தவன். அவர் வெளியே வரும் வரையிலும் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான், இன்னும் சத்தமா கூப்பிடுறான். அப்ப பிரச்சனை வருதுங்க, நான் ஜெபித்தா இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். போராட்டம் வருதுங்க, நான் ஜெபித்தா இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். முடங்கி உட்கார்ந்துட கூடாது, பயந்து உட்கார்ந்துட கூடாது. ஜெபித்தாலே பிரச்சனை வருது, நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன், அப்படி உட்கார்ந்துட கூடாது. இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். ஓ, ஜெபித்தா பிரச்சனை வருதா, இன்னும் அதிகமாய் ஜெபிப்பேன். ஜெபித்தா போராட்டம் வருதா, இன்னும் அதிகமாய் ஜெபிப்பேன் என்று நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குவார். அல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக நம்ம என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நாம் அவருடைய ஜனம். அல்லேலூயா. பாருங்க, என் ஜனம் அல்லாதிருக்கிறவர்களை இருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்களின் தேவனே என்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஏசையா 43:21 நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 137:5 பார்க்கிறோம், எருசலேமே உன்னை நான் மறந்தார், என் வழக்கரம் தன் தொழிலை மறப்பதாக. ஓசியா 11:8 எப்பிராயமே உன்னை நான் எப்படி மறப்பேன், கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 11:16 பவுல் அழகா எழுதுறார், நாம காட்டொலிவ மரமா இருந்தோம், காட்டொலிவ மரமா இருந்த நம்மை நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க கர்த்தர் சொல்றார், என் ஜனம் அல்லாதவர்களை பார்த்து நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். நாம் அவருடைய ஜனம் அல்ல, இஸ்ரேவேல் ஜனம் தான் அவருடைய ஜனங்கள், நாம் அவருடைய ஜனம் அல்லாதவர்கள். ஆனால் இங்க சொல்றார், நீங்க என் ஜனம் அல்லாதவர்களை உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், என் ஜனமே என்பேன். நீங்கள் என்ன என்ன சொல்லுவீங்க, என் தேவனே என்பீர்கள் என்பதை. எவ்வளவு அழகா நம்மை இணைத்திருக்கிறார் பாத்தீங்களா, எவ்வளவு அழகா நம்ம இணைத்திருக்கிறார் பாத்தீங்களா. அதனாலே நாம் ஒருபொழுதும் பயப்பட வேண்டாம். நாம் நியமிக்கப்பட்டவர்கள், நாம் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள். காட்டொலிவ மரமா இருந்தோம், நாம் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கு நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். நாம் இப்போது ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில்ப்பா இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் உமக்காய் நியமித்துக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம், உமக்காய் நியமித்துக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கிறவர்களை நீர் ஆண்டவர் தேற்றுவீராக, மறுமொழி கொடுப்பீராக, அவர்கள் இறங்குவீராக, அவர்களை ஜனமாய் மாற்றுவீராக. உம்முடைய ஜனம் இல்லாதவர்கள், உண்மை அறியாதவர்கள் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களையும் உம்முடைய ஜனமாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மனக்கண்கள் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. குருடா இருக்கிற மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீ தொடர்ந்து கிருபை செய், இந்த வாரம் முழுதும் பிள்ளைகளோடு இருப்பீராக. இந்த வாரம் ஆண்டவரே, அவர்கள் இவ்வளவு ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் வருவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றியோடு துதிக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.